முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகச்சே உலகில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வருடத்தை போலவே இந்த வருட துவக்கத்திலும் டிஆர்பியில் பிரபல சேனல்கள் கடும் போட்டி போடுகின்றனர். அதுவும் இந்த வார டிஆர்பி ரேட்டிங் லிஸ்டில் எதிர்நீச்சல் சீரியலால் அதிரடி மாற்றமே ஏற்பட்டுள்ளது. இந்த வார டிஆர்பி ரேட்டிங் லிஸ்டில் 10வது இடத்தில் விஜய் டிவியின் ஆஹா கல்யாணம் சீரியலும், 9வது இடத்தில் சன் டிவியின் ஆனந்தராகம் சீரியலும், 8வது இடத்தில் மகா சங்கமத்தில் இணைந்த பாக்கியலட்சுமி மற்றும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் உள்ளது. அதே போல 6வது இடத்தில் பொங்கல் செலிப்ரேஷனை இன்னும் முடிக்காமல் ஆனந்த கொண்டாட்டத்தில் இருக்கும் விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்கிறது. இந்த சீரியலில் முத்து மற்றும் மீனா இருவரின் யதார்த்தமான நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அதே போல 5வது இடத்தில் கலெக்டராக மாஸ்க் காட்டிக் கொண்டிருக்கும் சன் டிவியின் சுந்தரி சீரியல் உள்ளது. இதன் தொடர்ச்சியாக 4வது இடத்தில் அண்ணன் தங்கையின் பாச போராட்டத்தை அழகாக காண்பிக்கும் வானத்தை போல சீரியல் இருக்கிறது. 3வது இடம் கடந்த வாரம் சின்னத்திரை ரசிகர்களை கூடுதல் பரபரப்பாகிய எதிர்நீச்சல் சீரியலுக்கு கிடைத்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே இந்த சீரியல் ரொம்பவே டல் அடித்ததால் டிஆர்பியில் பின்னுக்கு தள்ளப்பட்டு 4வது மற்றும் 5வது இடம் தான் கிடைத்தது. ஆனால் இப்போதுதான் இந்த சீரியலில் இருக்கும் குட்டி வாண்டுகள் எல்லாம் குணசேகரனுக்கு எதிராக திரும்பி எதிர்நீச்சல் போடுவதால் இந்த வார டிஆர்பியில் 3வது இடத்தை பிடித்து மாஸ்க் காட்டி உள்ளது. இந்த நிலை நீடித்தால் அடுத்தடுத்த வாரங்களில் முன்னேறி முதலிடத்தை பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 2வது இடம் சன் டிவியின் கயல் சீரியலுக்கும், முதலிடம் சிங்கப்பண்ணே சீரியலுக்கும் கிடைத்துள்ளது. இதில் சில்வண்டு போல் இருக்கும் ஆனந்தியின் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அதே போல இதில் ஒவ்வொரு நாளும் யூகிக்க முடியாத அதிரடி மாற்றத்தை இயக்குனர் காண்பிப்பதால் சிங்கப்பண்ணே சீரியல் தான் தற்போது முதலிடத்தை தொடர்ந்து தக்க வைத்து டிஆர்பியில் மாஸ்க் காட்டுகிறது. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.